அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஓவியர் அன்பு பேசுகிறேன். ஒரு அரசன் சிங்கம்போல் வளம் வர வேண்டும் என்று சொன்னால் 6 அமைப்புகள் சரியாக இருக்க வேண்டும். படை, அதாவது படை, கால்படை, காலாட்படை, குதிரைப்படை, கப்பற்படை, விமானப்படை போன்ற படைகள் சிறந்து விளங்க வேண்டும். குடிமக்கள் சிறந்து விளங்க வேண்டும். அந்த நாட்டில் உணவு பஞ்சமின்றி, தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறச் செய்ய வேண்டும். அமைச்சர்கள் சோம்பலின்றி பணியாற்றிட வேண்டும். நட்பு, தன் நாட்டிலும் சரி எதிரி நாட்டிலும் சரி நட்பு உறவாட வேண்டும். அரண், அதாவது நீதி நெறி தவறாமல் வாழ்ந்திட வேண்டும். மக்களும் சரி அரசனும் சரி, இப்படியான 6 அமைப்புகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அரசன் சிங்கம் போல் சமூகத்தில் வளம் வரலாம். இதனை மிக அழகாக வள்ளுவ பெருமான் குறிப்பிடுகிறார். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இந்த தகுதிகள் எல்லாம் இருந்தால் தான் ஒரு அரசன் வந்து சிங்கம் போல வளம் வர முடியுமா? இன்றைய சூழலில் அப்படி இருக்கிறதா என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நன்றி.